Hey guys, welcome to Tamil-04-Install. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா Jenkins installation in Windows. So Windowsல எப்படி Jenkins install பண்றது, அதுக்கு என்னெல்லாம் தேவை, so எங்க செட்டப் கிடைக்கும், எப்படி configure பண்றது எல்லாமே இதல பாப்போம். So Jenkins installation பண்றதுக்கு நம்மளு ஃபர்ஸ்ட் prerequisites என்னன்னு தேவைன்னு பாத்தீங்கன்னா, so Jenkins Windows installer exe file வந்து அவோட official siteல இருக்கும். அந்த லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன், பாத்துக்கங்க. So அதுக்கு முன்னாடி நம்ம Jenkins Windows install டவுன்லோட் பண்ணிறதுக்கு அப்புறம் அது மட்டும் பத்தாது, பட் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து JVM மீன்ஸ் Java virtual machine வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும். So அதுக்கு வந்து நீங்க Java இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். So Java version என்னன்னு பாத்தீங்கன்னா minimum Java JDK 1.8 மேல இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இது Jenkins வந்து நீங்கள் சர்வீசஸாகவும் ரன் பண்ண முடியும். ஸோ அது சர்வீசஸாக எப்படி ரன் பண்ணுறதுன்றது நம்ம டெமோவில் பார்ப்போம். ஸோ இதோட ப்ரீ ரெக்யூசிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனில், ஸோ மினிமம் ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துட்டு 2 to 6 MB ஆஃப் ரேம் இருந்தால் போதும், 1 GB ஆஃப் ட்ரைவ் ஸ்பேஸு. ஸோ மினிமம் இப்போ வேறு ஏதாவது Jenkinsல ரன் பண்ணுறீங்க, Jenkins வந்து டாக்கர் கண்டெய்னர் ரன் பண்ணிங்கன்னா மினிமம் 10 GB இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெக்கமெண்டட் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன், ஒரு எஃபிஷியண்ட்டாக நீங்கள் Jenkins ரன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 4 GB ப்ளஸ் ஆஃப் ரேம் இருக்கணும், 50 GB ப்ளஸ் ஆஃப் ட்ரைவ் ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறத பார்ப்போம். ஸோ நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கூகுளில் நீங்கள் ஜாவா எஸ்டிகே டவுன்லோட் சாரி ஜாவா JDK 1.8 டவுன்லோட் விண்டோஸ்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் லிங்க்லேயே அது வரும். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே போயிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு x86 இருக்குது, x64 இருக்குது. ஸோ உங்களோட ஓஎஸ் ஆர்கிடெக்சர் என்னன்னு பார்த்துங்க. ஸோ சிஸ்டம் 32வா இல்லை 64வான்னு பார்த்துக்குங்க. ஸோ சிஸ்டம் 32 பிட்னா நீங்கள் வந்து இந்த i586.exe ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். சிஸ்டம் x64 பிட் ஆர்கிடெக்சர்னா நீங்கள் வந்து இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது டவுன்லோடு பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கேட்கும், அக்செப்ட் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆரக்கிள் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த ஆரக்கிள் அக்கௌண்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற நல்லது. ஸோ வேறு ஏதாவது நீங்கள் ஆரக்கிள் சாஃப்ட்வேர் ஏதாவது டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ ஜாவா வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பாத் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கேட்கும், அந்த பாத் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜாவா பார்ட் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிங்க, கண்ட்ரோல் பேனலில் போய் நீங்கள் வந்து இங்கே என்வாயன்மெண்டல் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்வாயன்மெண்டல் வேரியபிள்ஸ் வந்து சர்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து எடிட் வேரியபிள் என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. என்வாயன்மெண்டல் வேரியபிள்ஸில் போயிட்டு யூஸ் என்வாயன்மெண்டல் வேரியபிள்ஸ் ஃபார் பாத்து சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஜாவா பாத் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாவா பாத் வந்து நீங்கள் சி கோலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா JDK 1.8 பின் வரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஆட் ஆயிரும். இது ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் ஆர் போட்டுட்டு, ஸோ இதில் போயிட்டு சிஎம்டி போடுங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஜாவா ஐஃபன் வெர்ஷன் போட்டிங்கன்னா, ஸோ ஜாவா வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆனதை காட்டிடும். ஸோ JVM எல்லாமே, ஸோ ஜாவா வெர்ஷனில் வந்துட்டு இல்லை ஜாவா வெர்ஷன் 1.8.0 வந்துருச்சு, அண்ட் தென் ஜாவா ஹாட்ஸ்பாட் 64 பிட் சர்வர் VM வந்திருக்கு, அண்ட் தென் சாஃப்ட்வேர் எடிஷன் ரன் டைம் என்வரன்மெண்ட் இதுவுமே இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஜாவா வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்கான கமாண்ட் ப்ராம்ப்டோட கமாண்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம Jenkins எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி கூகுள் போயிட்டு, ஸோ இன்ஸ்டால் Jenkins இன் விண்டோஸ்ன்னு போடுங்க. உடனே இன்ஸ்டாலிங் Jenkins-ல இந்த விண்டோஸை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இது வந்துட்டு விண்டோஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இதில் போயிட்டு இதில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுக்குற விண்டோஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே விசார்ட் செட்டப் விசார்ட் தான் இது. ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபர் டு விண்டோஸ் செக்ஷன் டவுன்லோட் Jenkins பேஜின் இருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து லேட்டஸ்ட் டேபிள் வெர்ஷனாக இருக்கும், இது வந்து பீட்டா வெர்ஷன் லேட்டஸ்ட் பீட்டா வெர்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் டேபிள் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா டாக்கரு சென்டர்ஸ் உபுண்டு எல்லாத்துக்குமே வந்து அவங்க இஎக்சி ஃபைலாக ஃபுல் இஎக்சி ஃபைல் லேட்டஸ்ட் டேபிள்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இஎக்சி ஃபைலாக இருக்கும் சாரி .msi ஃபைலாக இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து Jenkins .msi வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து செட்டப் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ ஜென்கின்ஸ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜென்கின்ஸ்னு கேட்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் இதிலே கொடுத்தாலும் கொடுக்குறோம், இல்லாட்டி நம்ம வந்து நம்ம ஸ்கிரிப்டிங்கில் வந்து இந்த பாத்தெல்லாம் கொடுக்கும் போது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் ஃபோல்டர் பார்த்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எரர் அடிக்கும். ஸோ அது நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ கஸ்டமாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஜென்கின்ஸ் ஃபோல்டர் வந்து நீங்கள் வெயிலே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு டைரக்ட்ரியில் வேறு ஹார்ட் டிஸ்க் ஏதாவது மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து வெளியிலே ஜென்கின்ஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்கிரம் ஜென்கின்ஸ் தான் இப்போ என்னோட கஸ்டமைஸ்டு பார்த்து. ஸோ சீக்கிரம் ஜென்கின்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஏதாவது லோக்கல் டொமைன் சர்வர் டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் இருந்தீங்க, இல்லை சர்வர் விண்டோஸ் 2012-2016 வந்து ஏதாவது ஏடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ஏடி அக்கௌண்ட் லோக்கல் டொமைன் ஆர் யூசர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட பர்சனல் பிசினால் இதில் வந்துட்டு நான் ரன் லோக்கல் சிஸ்டம் கொடுத்துறேன். சர்வீஸ் வந்து லோக்கல் சிஸ்டமில் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ போர்ட் வந்து 8080 கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட்டு போர்ட் கொடுங்க, எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் போர்ட் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் போர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ அதனோட ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜேடிகேவோட இன்ஸ்டாலேஷன் பார்த்து வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறது டிடெக்ட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். ஸோ ஃபயர்வால் எக்ஸெப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுவும் பிளாக் பண்ணாமல் ஸோ இட் வில் பீன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் ஆயிரும் உடனே. ஸோ ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ செட்டப் விசார்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 8080 கொடுங்க, போர்ட் கோலன் 8080. ஸோ இது கொடுத்துனா ஜென்கின்ஸோட இதுதான் யூஆர்எல். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டு கோலன் 8080. ஜென்கின்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டு 8080 போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் வெயிட், ஒரு ஜென்கின்ஸ் இஸ் கெட்டிங் ரெடி டு ஒர்க்குன்னு வரும். ஸோ நீங்கள் சர்வர் ஸ்டார்ட் ஆகிற வரை நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அன்லாக் ஜென்கின்ஸ்னு கேட்கும். ஸோ இதோட பாஸ்வேர்டு வந்து இந்த பாத்தில் இருக்கும். ஸோ விண்டோஸ் பார்த்து ஆல்ரெடி இதில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாத்தில் நீங்கள் போய் இது நீங்கள் இன்ஷியல் அட்மின் பாஸ்வேர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் அந்த அட்மின் பார்த்து நான் போட்டு பாஸ்வேர்ட் வந்து எடுக்கிறேன். ஸோ நோட் பேடு கொடுக்குறேன், ஓப்பன் வித் நோட் பேடில். ஸோ இந்த பாத் நான் இருக்கும், அந்த பாத்துக்குள்ளே இதோட அன்லாக் பண்ணுறதுக்கான இந்த கீ இருக்கும். இந்த கீ எடுத்து அப்படியே நீங்கள் இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க, டோன்ட் சேவ். ஸோ இது வந்து இன்ஸ்டால் சஜஸ்டட் பிளக்இன்ஸ் இருக்குது, இல்லை செலக்ட் பிளக்இன்ஸ் டு இன்ஸ்டால் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த பிளக்இன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக டீஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்க பிளக்இன்ஸு. ஸோ நீங்கள் வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டில் இது கிட் வேணும், பிட் பை கிட் வேணும், அதனால் நீங்கள் வந்து இது கிட் பண்ணி நீங்கள் கிட் லேப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேக்ஹெண்ட்லேயும் ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பேக் கொடுத்துட்டு, ஸோ நான் சஜஸ்டட் பிளக்இன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், இன்ஸ்டால் சஜஸ்டட் பிளக்இன்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளக்இன்ஸ் சஜஸ்டடாக ஜென்கின்ஸே சஜஸ்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த பிளக்இன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பிளக்இன்ஸ் ஃபெயிலானாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்திருக்கு, யூ மே ரீட்ரை இன்ஸ்டாலிங் தம் ஆர் கண்டினியூ வித்தவுட் த ஃபெயில்டு பிளக்இன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் கண்டினியூ பட்டன் என்னேபிள் இருக்குது, நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேணுமோ அந்த டிஃபால்ட் அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற அட்மின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபுல் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் என்னனாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் tamiltutera@gmail.com இப்போ நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் ஐபி அட்ரஸ் அதாவது லோக்கல் ஹோஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துக்கிறேன் டெமோ பர்பஸ்க்கு. ஸோ சேவ் அண்ட் ஃபினிஷு. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரீஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் வந்து சர்வீசஸில் இங்கே போய் ஜென்கின்ஸு நீங்கள் ஜே டைப் பண்ணிங்கன்னா ஜென்கின் சர்வீசஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராசஸ் ஐடி வந்து திரும்பி சேஞ்ச் ஆகிருக்கு. ஜென்கின் சர்வீஸ் ரீஸ்டார்ட் ஆனாலே உங்கள் ஜென்கின்ஸ் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் 8080 போட்டதும் இந்த லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ நான் அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஸோ கீப் மீ சைனிங் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து சைன்இன் கேட்கும். ஸோ சைன்இன் கொடுத்துட்றேன். ஸோ வந்து இப்போ டேஷ்போர்ட் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் இன் விண்டோஸு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.